திமுக இருக்காது என பிரதமர் சொன்னாலும் கட்சி தொடர்ந்து வளர்ந்துதான் வருகிறது என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வரும் 13ஆம் தேதி நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். இதற்காக கோவை சாலையில் உள்ள ஆச்சிப்பட்டி மைதானம் பகுதியில் விழா நடைபெறும் இடத்தை வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திமுக இருக்காது என பிரதமர் சொல்வது தங்களுக்கு மேலும் உத்வேகத்தை அளிப்பதால் மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். யாராச்சும் சொன்னா தான் எங்களுக்கும் வேகம் வரும். நாங்கள் எங்கள் நல்லா வேலை செய்வாங்க. அதனால் இப்படி சொல்லி சொல்லி தான் திமுக அதிகமாக வளர்ந்துருக்குது. அதனால் அவர் சொன்னதுக்காக நன்றி. முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கிற திட்டம், அதோடு தேர்தலை ஒட்டி இருக்கிற ஒரு நிகழ்ச்சி. அதனால் இதில் வந்து என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கணும் என்னங்கிறத அரசு சார்பாக முடிவெடுப்பாங்க. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.